பாலியல் தொழிலாளிகளை முறையிடாம காப்பகங்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். தேவையில்லாமல் பாலியல் தொழிலாளிகளை துன்புறுத்தவோ அவமானப்படுத்தவோ அடிக்கவோ போலீசாருக்கு. நீதிமன்றம் விசாரணை நடத்தியது. அப்போது செமையான சில உத்தரவுகளை பிறப்பித்தது. தீர்ப்பு பாலியல் தொழிலாளிகளுக்கு மிகவும் திடீரென்று வழக்கு சூடுபிடிக்க ஆரம்பித்தது. விசாரணை நடந்த பொழுது போலீஸ் அதிகாரியை லாரி ஏற்றி கொள்ள முயன்றதாக இதற்கிடையில் இந்த விவகாரம் தொடர்பாக பினராயி விஜயனை நடிகை பாவனா சந்தித்தார். அரசியல்வாதிகள் பலர் வணக்கம். பாலியல் விவகாரம், முதல்வரிடம் நடிகை புகார். நடிகை பாவனா தமிழில் பல படங்கள் நடித்தவர், மலையாளத்தில் பல படங்களில் நடித்தவர். இவரை நடிகர் திலீப் தன்னுடைய அடியாட்கள் மூலம் காரில் கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும், பாலியல் பலாத்காரத்தை வீடியோ எடுத்து நண்பரிடம் காட்டி மகிழ்ந்ததாகவும் புகார் கூறப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் 6 மாதம் ஜெயிலில் இருந்தார் நடிகர் திலீப். அதுக்கு பிறகு ஜாமீனில் வந்தார். திடீரென்று வழக்கு சூடுபிடிக்க ஆரம்பித்தது. விசாரணை நடந்தது. விசாரணை நடந்த பொழுது போலீஸ் அதிகாரியை லாரி ஏற்றி கொள்ள முயன்றதாக திலீப் மீது இன்னொரு வழக்கு பாய்ந்தது. அது மட்டும் அல்லாமல் சாட்சிகளை கலைத்ததாக நடிகர் திலீப்பின் 2வது மனைவி காவியா மதேவன் மேலே கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் புதிய புகாரை தாக்கல் செய்தார் நடிகை பாவனா. இந்த விசாரணையில் மந்தம் ஏற்பட்டுள்ளது, அரசியல்வாதிகளுடைய குறுக்கீடு காரணமாக நீதிமன்றம் செயல்பட தயங்குகிறது என்ற புகாரை அளித்தார். இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது கேரள உயர்நீதிமன்றம். அரசின் வழக்கறிஞர் வாதாடினார், நடிகை பாவனா மிகவும் பயப்படுகிறார், இந்த விஷயத்தில் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் தலையீடு கொஞ்சமும் இல்லை, நேர்மையான முறையில் விசாரணை நடக்கிறது, எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும், பாவனா மனுவை என்று அரசு வழக்கறிஞர் வாதிட்டார். ஆனால் இதை ஏற்க கேரள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். விசாரணை அந்த புகாரை ஏற்றுக்கொள்கிறோம், மனுவை ஏற்றுக்கொள்கிறோம், விசாரணை ஒழுங்காக நடத்தப்பட வேண்டும் என்று போலீஸாருக்கு உத்தரவிட்டார்கள். இதற்கிடையில் இந்த விவகாரம் தொடர்பாக கேரள முதல்வர் பினராயி விஜயனை நடிகை பாவனா சந்தித்தார். இந்த வழக்கு மிகவும் தாமதமாக நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு நீதி கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயம் ஏற்படுகிறது. ஏனென்றால் இப்போதைய அரசியல்வாதிகள் பலர் நடிகருக்கு ஆதரவாக உள்ளனர் என்று பினராயி விஜயிடமே புகார் தெரிவித்தார் பாவனா. அதற்கு பிறகு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட முதல்வர் பினராயி விஜயன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகளை செய்வேன் என்று உறுதியளித்தார். இது பற்றி பாவனா சொல்லும் பொழுது, என்னுடைய புகாரை நிதானமாகவும் கூர்மையாகவும் கவனித்தார் பினராயி விஜயன். நிச்சயமாக உங்களுக்கு நீதி கிடைக்கும், அதற்கான ஆவண ஏற்பாடுகளை நான் செய்வேன் என்று உறுதியளித்திருக்கிறார் பினராயி விஜயன். முதல்வர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று தெரிவித்தார் பினராயி விஜயன். இதற்கிடையில் பாலியல் தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. இதை தாக்கல் செய்தவர்கள் சமூக நீதி அமைப்பினர். பாலியல் தொழிலாளிகள் தேவையில்லாமல் போலீஸாரால் துன்புறுத்தப்படுகிறார்கள், அவமரியாதைப்படுத்தப்படுகிறார்கள், அது மட்டுமில்லாமல் பாலியல் தொழிலாளிகளை முறையிடாமல் காப்பகங்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள், எனவே நீதி கிடைக்க செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போபண்ணா, நாகேஸ்வர ராவ், பிஆர் கவாய் ஆகியோர் அடங்கிய அமர்வு நீதிமன்றம் விசாரணை நடத்தியது. அப்போது செமையான சில உத்தரவுகளை பிறப்பித்தது. பாலியல் தொழில் என்பது சட்டபூர்வமானது தான், ஆனால் பாலியல் தொழிலாளிகளை வைத்துக்கொண்டு விதிகள் நடத்துவது சட்டவிரோதம்,
பாலியல் தொழிலில் ஈடுபட்டால் அவர்களை கைது செய்யக்கூடாது, அவர்களை கண்டித்து அனுப்ப வேண்டும். அதே சமயத்தில் பாலியல் தொழிலாளிகள் யாரையும் போலீஸார் துன்புறுத்துவதற்கு அதிகாரம் இல்லை, துன்புறுத்தக்கூடாது. தேவையில்லாமல் அவர்களை காப்பகங்களுக்கு அனுப்பக்கூடாது. உடல் விருப்பத்துக்கு இணங்க பாலியல் தொழிலில் ஈடுபடலாம், இது சட்டபூர்வமான அனுமதி இருக்கிறது. தேவையில்லாமல் பாலியல் தொழிலாளிகளை துன்புறுத்தவோ அவமானப்படுத்தவோ அடிக்கவோ போலீஸாருக்கு சட்டத்தில் இடமில்லை. எனவே இந்த மாதிரி குற்றங்களை செய்யக்கூடாது. மாநில அரசுகள் பாலியல் தொழிலாளிகள் பற்றிய கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு நல்லது செய்ய ஆவண செய்ய வேண்டும். ஏனென்றால் பாலியல் தொழிலாளிகளும் நம்மில் ஒருவர்தான். பாலியல் தொழிலாளிகளை விருப்பத்துக்கு விரோதமாக மகளிர் காப்பகங்களில் அடைத்து வைத்தால் மாநில அரசுகள் உடனே தலையிட்டு அவர்களை காப்பகங்களிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும். அது மட்டும் அல்ல, பாலியல் தொழிலாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டியது மாநில அரசுகளின் கடமை. மேலும் பத்திரிகைகள், மீடியாக்கள், டெலிவிஷன்கள் பாலியல் தொழிலாளிகளின் பெயரையோ குறிப்பிடக்கூடாது, படத்தையும் வெளியிடக்கூடாது என்ற உத்தரவையும் பிறப்பிக்கிறோம் என்று உச்சநீதிமன்றத்தின் அமர்வு நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இந்த தீர்ப்பு பாலியல் தொழிலாளிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு பரபரப்பான தீர்ப்பாகும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு.